ஸ்ரீராம் அவர்கள் கால் கிலோ விதைநெல்லை மட்டும் பயன்படுத்தி ஒரு ஏக்கரில் எவ்வாறு சாகுபடி செய்வது என்பது குறித்த அனுபவத்தை, தனது அனுபவத்தை அவர் பண்ணையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இயற்கை வேளாண்மையில் தனது சொந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரிய நெல்லில் கால் கிலோ விதையில் ஒரு ஏக்கர் சாகுபடி செய்கிறதுங்கிறது ஆலங்குடி பெருமாள் நெல் சாகுபடி தொழில்நுட்பம்னு பேர். இருக்கு இதை பற்றி சொல்லும்போது பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். அது நாங்கள் வந்து ரசாயன விவசாயத்தில் செஞ்சிட்ருந்துட்டு இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிக்கும்போது ஹிந்து பத்திரிகையில் ஆலங்குடி பெருமாள் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வருது. அந்த ஆர்டிக்கிள் வச்சு படிச்சுட்டு இது சாத்தியம் இல்லை, ஆனால் ஹிந்து பேப்பரில் போட்டுறாங்க அதனால் ஓரளவு சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தோம். பாரம்பரிய நெல் வந்து நாம் இப்போ சாகுபடி செஞ்சிட்டு இருக்கும்போது அதில் முக்கியமாக சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தது. இது உயரமாக வளரும், கீழே சாயும். இந்த தன்மை கொண்டது தான் வந்து நம்ம பாரம்பரிய நெல்லோட முக்கியமான பிரச்சனை. அதுக்கு என்ன தீர்வு செய்கிறது? மிஷின் வந்து ஆர்எஸ் பண்ண முடியாது. நெல்லை வந்து ஆர்எஸ் பண்ணணும்னு சொன்னாக்க மிஷினை வச்சு ஆர்எஸ் பண்ண முடியாது. இதுக்கு தீர்வு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க ஹிந்து பத்திரிகையில். அந்த ஃபோட்டோலாம் பார்த்தாக்கா இந்த தூர் வந்து கீழேந்து இந்த தூர் கட்டின அந்த பார்த்தோம்னு சொன்னாக்க யானைக்கால் மாரி இருந்தது. கீழே ஒரு குத்துல வந்து 100 தூர் இருந்தது. இவங்க முழுமையாக அந்த ஹிந்து பத்திரிகையில் வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, முழுமையாக நடவு செஞ்சதுலேருந்து விதை விடாதுலேருந்து ஆரம்பித்து அறுவடை வரைக்கும் ஆயுத மேற்கொண்டாங்க. அது எவ்வளோ வழி இது அப்படிங்கிற வரைக்கும் அதை மெஷர் பண்ணி எடுத்தாங்க. அதோட ரிப்போர்ட் பார்க்கும்போது தான் இந்த உதயமாச்சு. சரி, இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பாரம்பரிய நெல் நம்ம பயன்படுத்தினா பயிர் கீழே சாயாது, அறுவடை எளிதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தான் நம்ம அவரை போய் பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம பண்ணையில் வந்து செய்ய வச்சோம். இப்போ எங்கள் பண்ணைங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, இயற்கை விவசாயிகளோட ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக நம்ம வச்சுருக்கோம். இங்கே வந்து கிரியேட் நம்ம நெல்ஜெயராமன் ஐயாவோட தலைமையில் பாரம்பரிய நெல்லில் ஒரு 60 ரகங்களை எங்கள்கிட்ட கொடுத்து அந்த 60 ரகங்களை நம்ம விளைய வச்சு நம்ம சீடாக எப்போதும் நம்ம வச்சுக்கணும், அதே விவசாயிகளுக்கு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். அப்புறமா அடுத்த வருஷம் என்ன சொன்னாங்க, இந்த விதை இந்த நெல் ரகங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்குது அது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி செய்கிறது, மாப்பிள்ள சம்பா காட்டி ஆகணும், அதேமாதிரி ரகங்கள்லாம் எடுத்து வச்சு போகும்போது ஒரு ரகமும் ஒரே மாதிரியாக இருக்கும், அதில் வந்து எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது, பயிர் அளவில் என்னென்ன வித்தியாசங்கள், தானியத்தில் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் வருது அப்படின்லாம் நம்ம இப்போ விவசாயிகளை கொண்டு இந்த ஆராய்ச்சிகளை வந்து நம்ம செஞ்சோம். இதேமாரி விஷயங்களாகவும் பண்ணிகிட்டு இருந்தோம். முக்கியமாக நம்ம வந்து இந்த நெல் சாகுபடியில் நடவு மெத்தடில் எந்த மெத்தட் பெஸ்ட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு என்ன முடிவு பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம தேர்ந்தெடுத்தது 4 மெத்தட் எடுத்துக்கிட்டோம். ஒன்று நம்ம பாரம்பரியமாக நடவு செஞ்சிட்டு இருந்த ஒரு நடவு முறை, ரெண்டாவது வந்து இந்த லைன் அந்த எஸ்ஆர்ஐ மெத்தட் அப்படின்னு சொல்கிறக்கூடிய மெத்தடு, மூணாவது வந்து மிஷின் நடவு, நாலாவது ஆலங்குடி பெருமாள் நடவு தொழில்நுட்பம். சாதாரணமாக விதைகளை வந்து ஒரு 30 கிலோக்கு மேலே விதை விட்டு நாத்தங்காலில் விட்டு சாதாரணமாக நடவு செஞ்சோம். அதே எஸ்ஆர்எம் திரைநாத்தாங்காலில் போட்டு அதையும் செஞ்சோம், மிஷின் நடவு செஞ்சோம், இதுவும் செஞ்சு பார்த்தோம். நம்ம பாரம்பரிய நெல்லில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சரியான வழி பெருமாள் மெத்தேடு தான். கால் கிலோ விதை எப்படி வந்து 1 ஏக்கருக்கு சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது 16,000 நாற்று இருந்ததுன்னா போகிறோம் 1 ஏக்கர் நடவு செய்கிறதுக்கு. 1 குத்துக்கும் 100 குத்துக்கும் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர்.
அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஏக்கருக்கு 16,000 நாற்று போகிறோம். ஆனால் 1,000 நெல்மணியோட வந்து வெயிட் வந்து ஒரு 14-16 கிராம் இருக்கும். அதை கணக்கு பண்ணி நம்ம வச்சு தான் அந்த ஆலங்குடி பெருமாள் வந்து கால் கிலோ போகணும்னு சொன்னார். நாற்று அதில் மீறவும் மீறும். அதுக்கு முதல்ல வந்து 3 சென்ட் நாத்தங்காலில் வந்து கால் கிலோ விதைய விட்டோம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அங்கே ஒரு வதன்னா அங்கே ஒரு வதை எட்டெட்ட கிடக்கும். அது 15 நாளில் பார்த்தீங்கன்னா 2-3 தூரோட இருக்கும். 15 நாளில் வந்து தனியாக இருக்காது, ஒரு நாற்று சேர்ந்துருக்காது. அதை எடுத்துகிட்டு போய் வயலில் போய் நட்டோம்னு சொன்னாக்க ஒன்றும் 10-10 தூர் வைக்கும். நீங்கள் கதிர் வந்து சூழ்கட்டும் பருவத்தில் 100 குத்து இருக்கும். ஒரு குத்தில் ஒரு குத்தை பிடிச்சி அறுத்தோம்னு சொன்னாக்க கால் கிலோ அதில் நெல் இருக்கும். இது பயங்கர ஆச்சரியமான விஷயம். என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெல் அதுலேருந்து வர ஒரு நாற்று அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோக்கு நெல் கொடுக்குது. இதுதான் இதோட முக்கியமான சாராம்சம். ஒற்றை நாற்றுன்னு நம்ம சொன்னோம். அதை ஒரு ட்ரேயில் விடும்போதோ இல்லாட்டி நாத்தாங்கால சேர்த்து விடும்போதோ ஒரு நெல் மேலே 100 நெல் 4-5 நெல் கிடக்கும். பிரிக்கும்போது 2 நாள் 3 நெல்லோட நாற்று சேர்ந்து தான் வரும். சாத்தியம் வந்து நம்ம சாதாரணமாக வயலில் நம்ம நடவு செய்யும்போது 3-4 நாற்று தான் வரும். 3-4 நாற்று வச்சு தான் நம்ம நடுவாங்க. ஆனால் 3 சென்ட் நாத்தாங்காலில் கால் கிலோ விதை விடும்போது ஒவ்வொரு நெல்லும் தனித்தனியாக கிடக்கும். நீங்கள் பறிக்கும்போது 3-4 தூரோடு தான் நாற்று இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது ஆளுங்க எடுக்கும்போது ஒரு அம்மா ஒரு ஒரு தாய் விதை அதுலேருந்து முடிஞ்ச ஒரு நாற்று அதோட குழந்தைகள் 3 பக்கக்கிளைகளோடு அது இருக்கும். இப்போ எடுத்து கொண்டு வந்து வைக்கும்போது நாற்றை கொண்டு வந்து வைக்கும்போது அது தனியாக ஒரு குடும்பம், அது தனியாக இருக்கும். அதுலேருந்து 90 இதுவும் 10-10 தூர் கட்டும். அது போட்டி இருக்காது. இப்போ 2-3 நாற்று 2-3 தாய் விதைகளோட நாற்றை கொண்டு வந்து ஒரே இடத்துல கொண்டு வைக்கும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று இயல்பான சத்து, ஒன்று சத்து அதிகமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும், சத்து குறைச்சலாக எடுக்கக்கூடியதாக இருக்கும், அதுக்குள்ளே இயல்பாக ஒரு இது இருக்கும். இதே ஒரு விதை ஒரு தாய் விதை ஒரு நாற்றுங்கிற போது முழுமையாக அது வந்து சத்துக்களை தன் குழந்தைகளுக்கு கொடுக்கும். அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அது நல்லா வளரும், தரமாக இருக்கும். இதுதான் நடக்குது. இதை நம்ம கண் கூட நம்ம பார்க்கலாம். இதில் பெரிய ஆராய்ச்சிகள்லாம் தேவையே இல்லை. சாதாரணமாக வயலில் எங்கேயாவது தப்பு முதல் முடிச்சிருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், அவ்வளோ தூர் கட்டியிருக்கும். ஆனால் வயலில் நம்ம வயலில் அது இருக்காது. இது நம்ம சாதாரணமாக பார்க்க முடியும். அடுத்தது வந்து இந்த பயிர் வளருது கீழே சாயுதுங்கிறதுக்கு கால் ஒன்று சொன்னேன். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சாதாரணமாக நம்ம நடவு செய்யும்போது 7-7.5 அடி உயரெல்லாம் போயிடும் சில ரகங்கள்லாம். இதில் அதே ரகம் வந்து இந்த மத்தில் நடும்போது உயரம் குறைஞ்சிது. அதுக்கு தான் என்னன்னு பார்த்தபோது அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக நம்ம நட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து சூரிய ஒளியமோ ஏரேஷனோ கிடைக்கலன்னு சொன்னாக்க நீண்டு வளருது அந்த பயிர். காற்றுக்காகவும் சூரிய ஒளிக்காகவும் நீளுது. இப்போ இடைவெளி நம்ம அதிகமாக வச்சு நடும்போது அது வந்து பெரிய அளவில் வளர்றது கிடையாது, உயரம் கொஞ்சம் கம்மியாகுது. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த நம்ம இயற்கை முறையில் செய்கிறதுக்கு, இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தேடு. இதில் வந்து முதல்ல நம்ம நடவு செய்யும்போது பார்த்தாங்கன்னா இதில் களைகள் அதிகமாக வரும், களைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாங்களே நம்ம நினச்சது உண்டு. ஆனால் களைகள் இருந்தாலும் இந்த களைகளால் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரசாயன உரங்கள் எதுவுமே பயன்படுத்துறதில்ல. இயற்கை முறையில் நம்ம சாப்பிடு செய்யும்போது களையும் இருக்கும் பயிரும் இருக்கும். எங்கள் வயல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாக்க வயல் ஃபுல்லாக களையை முன்னாடி வளர்த்துருவோம், ஃபுல்லாக வளர்த்து விட்ருவோம். அறுவடை ஆகி போச்சுன்னு சொன்னாக்க லேசாக தண்ணியை விட்டுட்டு இருக்கிற களைகளை முளைக்க வைக்கிறது தான். இதோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணுக்கும் மனுஷனுக்கும் வெயில் ஆகாது. நம்ம எப்படி வெயில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு சூடு நம்ம ஓவாமை ஏற்படுத்துதோ
அது மாதிரி மண்ணிலையும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சில அடிப்படையான விஷயங்களை நம்ம நிச்சயமாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக மண்ணு தான் நமக்கு அடிப்படையான விஷயம். அந்த மண்ணு வந்து வளமாக்குறதுங்கிறத விஷயத்த விட அதில் இருக்கிற வளத்தை முதல்ல கெடுக்காமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முக்கியமாக இந்த புழுதி உழவு ஆகாது. இந்த மண்ணை உடைச்சி போட்டுட்டு அந்த சூரிய ஒளியில் நேராக வெயிலில் நம்ம பட வைக்கும் போது அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அத்தனையும் பாதிக்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, அதில் இருக்கிற சத்துக்கள் மறுசுழற்சி ஆகி போய் காத்தோட போய் கலந்துடும். அதோட சத்துக்கள் விரயமாகுது. இந்த ரெண்டு விஷயம் வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு சில முதல் தடங்களை முதல்ல ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மல்ச்சிங்கில் அதாவது மூடி இருக்கணும். மூடி இருக்கணும்னா வயல்ஃபுல்லாக அப்படி நம்ம வந்து சத்தைகளை போட்டு நம்ம மூடுறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. வயலில் களைகளை வந்து நிறையா நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். நம்ம தலையில் முடி எப்படி இருக்கோ அதேமாரி நம்ம களைகளை வளர்க்க ஆரம்பிச்சிடணும். களைகள் வளர்க்க ஆரம்பிக்கிறதுனால என்ன பயம் நமக்கு இருக்குன்னு சொன்னால், களை அதிகமாக போயிடுச்சுன்னு சொன்னால் உழவு எப்படி ஓடுறது, அடுத்தது எப்படி நடவு செய்கிறது, இதுமாரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் நம்ம பயந்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்போ களைகளை நம்ம வந்து முதல்ல நம்ம வளர்க்குறோன்னு சொன்னாக்க இந்த களைகள் வந்து விதைகள் இருக்கு பாருங்க, களைகளோட விதைகள் அது வந்து முன்னாடியே நம்ம நடவு செய்கிறதுக்கு முன்னாடியே முளைச்சிடுது. திருப்பி விதைகளாக மாறி மண்ணில் விழுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை உழவு செஞ்சிடுறோம். உழவு செஞ்ச உடனே நடவு செய்யும்போது களையினால் பெரிய அளவில் பிரச்சனைகள் முதல்ல குறைஞ்சிரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த என்றைக்கு நம்ம உத விடுறோமோ அன்னைக்கு அந்த ஒரு வண்டியை விட்டு அந்த களைகளை மடக்க வச்சா போகணும். மண்ணுல வச்சு அமுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட வளர்ச்சியை நம்ம முதல்ல தடுத்துட்டு தண்ணியை கட்டி நிப்பாட்டினீங்கன்னு ஒரு சாணிப்பால் இல்லாட்டி ஜீவாமிரத கரைசல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் 20 லிட்டர் ஊற்றினா போகிறோம். 20 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள வயல் குழவழன்னு போயிடும். அந்த புல்லெல்லாம் நெசுங்கி போய் குழவழன்னு இருக்கும். ஒன்று ரெண்டு புல் இருந்தாலும் தப்பு இல்லை. அது மேலே இந்த நாலம்படி பெருமாள் நாற்ற தூக்கி விட்டேஞ்சிட்டு வந்தால் போகிறோம், அது முளைச்சிடும். அது மேலே இருக்கிற வெப்பம் இந்த சூடு இது காரணமாக களைகளோட முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டு அது லேட்டாக தான் முளைக்கவே ஆரம்பிக்கும். நம்ம நெல் வந்து 1.5 அடி நம்ம சொல்கிறோம், 1.5 அடிக்கு மேலே 50 சென்டிமீட்டர் சொல்கிறோம். 50 சென்டிமீட்டர் கேப்லாம் நம்ம நாற்று நடும்போது இது 30லேருந்து 35 நாளுக்குள்ள அந்த மண் வந்து மூட ஆரம்பிச்சிடும். களைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதோட சத்தாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ வர களைகள்னால சூரிய ஒளி பாதிக்கப்பட்டு களைகள்னால வீரியமாக வளர முடியாது. அப்படியே நம்ம வயல் சமன் செய்யாமல் சில இடத்துல இது அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஒரு ரெண்டு ஆளை விட்டுட்டு களைகள் எங்கே வந்து பயிரை விட மேவுதோ அந்த இடத்துல போய் அந்த களைகளை சும்மா காலால் மடக்கி வச்சுட்டா போகிறோம். அதனால் திருப்பி எழுந்திருக்க முடியாது. அதை நம்ம எடுத்து பயிர் வந்து அந்த களையை சாப்பிட்றத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதனால் களைகளை வந்து இயற்கை விவசாயத்தில் எப்படி நம்ம எளிதாக பயன்படுத்த முடியுங்கிறது இந்த ஆலங்குடி பெரும்பாலும் மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதில் முக்கியமாக 6 விஷயங்கள், முக்கியமாக ஆலங்குடி பெரும்பாலும் மெத்தடில் 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. முதல்ல விதை தேர்வு. நல்ல விதை வேணும். விதை வேணும்னு சொன்னால் வாங்கக்கூடாது விதைகளை. எந்த விவசாயிகளும் விதைகளை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறது கஷ்டம், அது விளையாது, அதை மார்க்கெட் பண்ண முடியாது, விற்க முடியாது. இயற்கை பொருள்லாம் விற்கிறது கஷ்டம். இப்படியான ஒரு பல விஷயங்கள் வந்து திருப்பி நிறையா பேர் பேசிகிட்டே இருக்கும். இந்த அரிசியாக விற்றா 16 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு நம்ம போய் ஆளை போய் தேடிட்டு இருக்கணும். பாய் பணத்தை மண்டையை போட்டு போடுவாங்க, வியாபாரம் போட்டு போடுவாங்க. ஆனால் நீங்கள் அரிசியாக நீங்கள் கொடுத்து நீங்கள் பழக்கம் 1 வருஷம் கஷ்டப்படுத்து நீங்கள் பயக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷமும் வந்து 1 நெல்மல்லி கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்க முடியாது. உங்களுக்கே முதல்ல இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. நல்ல விவசாயி எந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க? எது மேலுமே மக்களுக்கு அந்த 100 ஊர்களுக்கு எது மேலுமே நம்பிக்கை இல்லை. ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் போனால் வாங்கிட்டு போகும்போதே சந்தேகப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க.
அதே மாதிரி தான் பல இடத்துலையும் நடக்கும் நடக்குது. ஆனால் ஒரு விவசாயி வந்து சரியாக நமக்கு பண்ணி தராரு, நான் சாப்பிட்ற பொருள் இந்த இடத்துல விளையிறத போய் பார்த்துட்டாக்க ஒருத்தங்க, அதுக்கப்புறம் உங்களை விட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நாலு நாலு பேர் அஞ்சு அஞ்சு பேரை அழைச்சிட்டு வந்து உங்கள் பொருளை வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க, உங்களால் சப்ளையே பண்ண முடியாது. நேரடி விற்பனையில் நம்பிக்கையாக நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்க வெற்றிகரமாக நம்ம இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். தயவு செஞ்சு ரசாயன பயன்படுத்துவது, களைக்கொல்லிகள், இதே மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, நம்மளால் நினைத்து பார்த்து கூட எவ்வளோ நம்ம அழிச்சிருக்கோன்னு நம்மளால் இன்மை எண்ணி கூட நம்ம சொல்ல முடியாது. இத்தனை அழிவும் அந்த 50 வருட காலத்தில் தான், இத்தனை அழிவும் நம்ம ஓவர்களால் நம்மளால் தான் ஏற்பட்டுருக்கு. நம்ம மனசாட்சிக்கு நம்ம தான் இன்னும் பதில் சொல்லிக்கணும். நமக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனை பற்றி நமக்கும் கவலை நம்ம ஏற்படணும். இன்றைக்கி உணவுப் பொருளால் மட்டும் நம்ம லாபத்தை ஈடுபட்டு நம்ம மேம்பட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறத விட, இதை வேறு இதை பாதிப்பு இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமாங்கிறது யோசிக்கணும். வயதுக்கு பண்ணுற துரோகம் வந்து ரொம்ப கொடுமையானது. எல்லாரும் இனவர்த்தி இந்த எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் ரெண்டே விஷயத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒன்று இனவர்த்திக்காகவும், இன்னொன்று உணவுக்காகவும். ரெண்டுத்துக்கும் செய்கிற துரோகமே இந்த ரசாயன பயன்பாடு, இந்த உழவர்கள், நம்ம உழவர்கள்லாம் செய்ய ஆரம்பித்தது தான். அதை கொஞ்சம் உணர்ந்து இயற்கை விவசாயத்திலேயே அதே அளவுக்கு லாபம் ஈட்ட முடியும் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்துதா வரலையாங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். வந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் உழைத்தாகணும், பயிரை நீங்கள் கண்ணால் பார்த்தாகணும். இது ரெண்டு நீங்கள் செஞ்சால் போகிறோம். தள்ளி போகிறதுக்கு பேர் தான், எல்லா செலவையும் தள்ளி போகிறது தான் இயற்கை விவசாயம். இன்றைக்கி ஒரு பூச்சி வந்துருச்சுன்னு சொன்னாதான் அந்த பூச்சி மாதிரி பூச்சிக்கான இலை கரைசலையோ வேறு ஏதாவது ஒன்று அடிக்கிறதையோ முதல்ல இன்றைக்கி ரெண்டு நாள் தள்ளி போடுங்க. தள்ளி போடுறது தான் இயற்கை விவசாயம். அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் உள்ள ஈக்கோ சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூணு விஷயம் தான், ஒன்று வந்து சத்து பற்றாக்குறையாக இருக்கணும். வயலில் போய் நம்ம கண்ணால் பார்க்கும்போது சத்து பற்றாக்குறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் மாறி இருக்கும், இலையோட கலர் மாறி இருக்கும், சோளம் வந்து வாடி போயிருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சத்து பற்றாக்குறை நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து ஓட்டை போட்டுருக்கும், கடிச்சிருக்கும், சோண்டி இருக்கும், பூச்சி தாக்குதல், அதுவும் நல்லா தெரியும். சிவப்பு புள்ளி, கருப்பு புள்ளி, அது மாதிரி புள்ளிகள் இருந்தால் நோய்ங்கிறது தெரியும். இது எல்லாத்துக்குமே வந்து முதல்ல தள்ளி போடுறது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு மெத்தேடு. நீங்கள் உடனே எடுத்துகிட்டு இது பூச்சி வந்துட்டு நோய் வந்துட்டு சரியாக போடுதுன்னு, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஒரு காட்டு உள்ள போனால் 1000 வகையான ஸ்பீசஸ் வந்து மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நோய் வராமல் இல்லாமல் இருக்கா, அதுக்கு பூச்சி மருந்து போய் ஏமாடிச்சிட்ருக்கான். அடுத்தது வந்து இந்த சத்து பற்றாக்குறலாம் எப்படி நீங்குது, கிளைமேட் சரியில்லை, அதுக்கான பாதகமான இந்த கொசு உற்பத்தி ஆகிற மாதிரி தான், திடீர்னு எப்படி கொசு உற்பத்தி ஆகும், திடீர்னு காணா போயிடுது, திடீர்னு ஈ வருது, திடீர்னு காணா போகுது. அந்த சூழல் வரும்போது அந்த பாதிப்பு இருக்கும். அந்த நேரத்துலேருந்து பயிரை காப்பாற்றிட்டு இருந்தால் போகிறோம். ஒரு நல்ல தண்ணியை அடித்தா போகிறோம், நல்ல வாட்டரை அடித்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். அதோட சாணத்தை கழிச்சிங்கன்னா பூச்சியும் போகும், நோயும் போகும், பயிர் செத்துப்பட்டாகிற இருந்தாலும் அதுவும் போயிடும். கோமியத்தை சேர்த்திங்கன்னா இன்னும் அதோட நல்லா பெட்டராக இருக்கும். அதோட பழக்காடி சேர்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதில் என்னென்ன சேர்க்குறோமோ, இயற்கை சேர்க்க சேர்க்க அது நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனால் செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான், ரொம்ப கடுமையான இதெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம சென்சிட்டிவான ஸ்கின்னில் முதல்ல அதை எடுத்து வச்சு பாருங்கள். எடுத்து வச்சு பார்க்கும்போது அது சுடக்கூடாது, உரைக்கக்கூடாது. உரைக்காமல் வந்துன்னு சொன்னாங்க பயிருக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படாது, இல்லைன்னா அதிகமான அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி வேறு மாதிரி ரிசல்ட்டையும் கொடுத்துரும். அதனால் செய்யுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறியே விடைபெறுகிறேன். நன்றி.